உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்னையாம் திரு அவை பிரான்சிஸ் சேவியர் என்று அழைக்கப்படுகின்ற புனித சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களாக பல்லாயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட பெரும்பாலும் மக்களால் தெரியப்படுகின்ற ஒரு புனிதர் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் தான். அதிலே நம்முடைய புனித சவேரியாரும் ஒருவர். இவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரான்சிஸ் சேவியர் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். இவருடைய பெயர் பிரான்சிஸ், இவர் பிறந்த ஊர் சேவியர். ஆக ஊரோடு சேர்த்து புனிதர்களை அழைக்கின்ற வழக்கம் நம்முடைய திருச்சபையிலே உண்டு. குறிப்பாக பதுவை அந்தோனி யாராக இருக்கட்டும், பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கட்டும், புனிதர்களை அவர்களோடு ஊரோடு சேர்த்து சொல்வது நம்முடைய ஊர் வழக்கிலையும் கூட உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி, ஆற்காடு வீராசாமி என்று சொல்லி ஊரோடு சேர்த்து அழைக்கின்ற வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் பிரான்சிஸ் சேவியர். புனிதர் பெயர் பிரான்சிஸ் தான். ஆக அவர் ஒரு அரச குடும்பத்திலே பிறந்த ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசருடைய மந்திரி சபையிலே தலைமை அமைச்சராக அவர் இருக்கின்றார், அவருடைய அப்பா. ஆக செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு நபர். இளம் வயதிலேயே இவருக்கு 19 வயது இருக்கின்ற பொழுது, அதாவது 1525ஆம் ஆண்டு, அந்த நாட்களிலே மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமான பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படிக்க செல்கின்றார். இவரை அனுப்புகின்றார்கள். அங்கே 11 ஆண்டுகள் அவர் உயர் படிப்பை படிக்கின்றார். படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி மிக சிறந்து விளங்கிய ஒரு நபர். அவருடைய ஆசையெல்லாம் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நபராக மாற வேண்டும், மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பேராசிரியராக அவர் வாழ வேண்டும், இதுதான் அவருடைய ஆசை. ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்கின்றோம். காரணம் புனித லோயோலா இஞ்ஞாசியார். இவர் 1529ஆம் ஆண்டு அதே கல்லூரியிலே படிக்க வருகின்றார். அவருடைய அறையிலே இவரும் தங்குகின்றார். லோயோலா இஞ்ஞாசியார் இறைவனை பற்றி, இறை வார்த்தை பற்றி எடுத்து சொல்கின்ற பொழுது இவர் முதலிலே கேட்கவில்லை, கேட்க ஆர்வம் காட்டவில்லை. பிரான்சிஸ் சேவியர் அவருடைய ஆர்வம் எல்லாம் உலக போக்கிலாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் லோயோலா இஞ்ஞாசியார் அடிக்கடி அவருக்கு திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை இயேசு ஆண்டவருடைய அந்த வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு பயன் என்ன என்று சொல்லி, இந்த வார்த்தை அவருடைய காதிலே திரும்ப திரும்ப கேட்டு அவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகின்றார். லோயோலா இஞ்ஞாசியரோடு சேர்ந்து அவர் ஒரு குருவாக மாறுகின்றார். அவர் இயேசு சபையை ஆரம்பித்த ஒரு புனிதர் லோயோலா இஞ்ஞாசியார். 1534ஆம் ஆண்டு 7 பேர் இணைந்து புனித சவேரியார், பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் லோயோலா இஞ்ஞாசியாரோடு சேர்ந்து மற்ற 7 பேர் துறவர வார்த்தை பாடி எடுத்து துறவிகளாக அவர்கள் மாறுகின்றார்கள். 1537ஆம் ஆண்டு குருவாக அபிஷேகம் செய்யப்படுகின்றார் நம்முடைய புனிதர் சவேரியார். ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1537ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். குருவான பிறகு போர்ச்சுகல் நாட்டிலே ஒரு சில ஆண்டுகள் மறைபரப்பு பணியிலே அவர் ஈடுபடுகின்றார். சரியாக மே மாதம் 6ஆம் தேதி 1542ஆம் ஆண்டு இந்திய தாய்நாட்டை கோவா நகரை அவர் வந்தடைகின்றார். ஆக இங்கு ஆரம்பிக்கிறது அவருடைய மிகப்பெரிய மறைப்பணி. நம்ம பெரும்பாலும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, தீயா வேலை செய்யணும் என்று சொல்லி. ஆக நம்முடைய புனிதர் வந்து தீயா வேலை செய்த அந்த 10 ஆண்டுகள், 1542 முதல் அவருடைய இறப்பு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 1522ஆம் ஆண்டு அவர் இறக்கின்றார். 1552ஆம் ஆண்டு. ஆக இந்த 10 ஆண்டுகள் அவர் மிக அதிக அளவிலே இந்த மறைபரப்பு பணியை அவர் செய்கின்றார். கோவா தொடங்கி தென்னிந்திய கடலோர பகுதிகளிலே அவர் இறைவார்த்தையை அவர் போதிக்கின்றார். அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது போர்ச்சுகீசிய மிஷினரிகள்
இறை வார்த்தையை போதித்து மக்களை கிறிஸ்தவ மதத்துக்குள் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப சென்று விடுகின்றார்கள். ஆக மக்களுக்கு போதிப்பதற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு குருக்களங்கே கிடையாது. நம்முடைய புனித பிரான்சிஸ் சேவியர் கையிலே ஒரு மணியையும் சிலுவையும் வைத்து கொண்டு அவர் ஊர் ஊராக சுற்றி திரிந்து இறைவார்த்தையை அறிவிக்கின்றார், திருப்பலி நிறைவேற்றுகின்றார், திருவருட் சாதனங்களை கொடுக்கின்றார், மக்களுக்கு மருத்துவ பணி செய்கின்றார், மொழிகளை கற்றுக்கொண்டு இவ்வாறு அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கின்ற பொழுது 4 மணி நேரம் மட்டும்தான் அவர் தூங்குவாராம். சரிங்களா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் அவர் தூங்குவார். 20 மணி நேரம் அவர் மொழிகளை கற்பதிலும் இந்த இறை பணியை நிறைவேற்றுவதிலும் அவர் அதிகம் செலவிட்டார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த 10 ஆண்டுகளிலே அவர் பயணம் செய்த தூரம் வந்து இந்த உலகத்தை 5 முறை சுற்றி வருவதற்கு சமம். சரிங்களா, 10 ஆண்டுகள் அவர் செய்த அந்த பயணத்தினுடைய தூரம், மொத்த தூரம் இந்த உலகத்தை 5 முறை சுற்றி வருவதற்கு சமம். ஆக இந்தியா மட்டுமல்ல, ஜப்பான் நாட்டில் சென்று மறைபணி ஆற்றுகின்றார், அந்த மொழியை கற்றுக்கொண்டு. ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடலிலே படகிலே அவர் போகின்ற பொழுது அவருடைய சிலுவை தவறி கடலிலே விழுந்து விடுகின்றது. ரொம்ப வருத்தத்தோடு அவர் இருக்கின்றார். பல நாட்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். பல நாட்கள் கழித்து அவர் கடற்கரையில் நடந்து போகின்ற பொழுது ஒரு சிறிய நண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் காலடியிலேயே வந்ததாம். அப்போது இறைவன் அவரை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆக ஜப்பானிலே அவருடைய மறைப்பணியை முடித்து கொண்டு மீண்டும் அவர் சீன நாட்டிலே இறைப்பணி ஆற்ற அவர் விரும்பினார். எனவே ஒரு கப்பலிலே அவர் பயணம் செய்கின்றார், சீன நாட்டுக்கு பயணம் செய்கின்றார். ஆனால் அந்த கப்பல் தலைவன் அவரை அனுமதிக்கவில்லை, அவருக்கு அனுமதி தரவில்லை. அவரை சீனான நிலப்பரப்பிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சான்சுகன் என்ற ஒரு தீவிலே இறக்கிவிடப்படுகின்றார். ஆக அந்த தீவிலிருந்து அவர் மட்டுமே ஒரு படகிலே உதவியாளரை அழைத்து கொண்டு அந்த நாட்டுக்கு செல்ல அவர் விரும்பினார். இறைப்பணி ஆற்றுவதற்காக சீன நாட்டுக்கு செல்ல அவர் விரும்பினார். ஆனால் உடல் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய 46வது வயதிலே டிசம்பர் 3 1552 அவர் இறக்கின்றார். அந்த சான்சுகான் தீவிலே அவர் இறக்கின்றார். அவரை அந்த தீவிலே அவர்கள் புதைக்கின்றார்கள். மீண்டும் அவரை உடலை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த உடல் மீது சுண்ணாம்பை போட்டு அவர்கள் மூடுகின்றார்கள். எலும்புகளையாவது உடனே எடுத்து போக வேண்டும் சொல்லி திரும்ப வந்து அவர்கள் அந்த குழியை தோண்டி பார்க்கின்ற பொழுது அவருடைய உடல் அழியாமல் அங்கே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் அவருடைய அழியாத உடல் கோவாவிலே உள்ள பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸுடைய அந்த ஆலயத்தில் இன்றைக்கும் அவருடைய அழியாத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய புனிதர் 1622 மார்ச் 12 திருத்தந்தை 15 கிரகோரியார் இவரை புனிதப்பட்டதற்கு இவரை உயர்த்துகின்றார். திருத்தந்தை 11 பத்திநாதர் இவரை உலக கத்தோலிக்க மறைபரப்பணிகளுடைய பாதுகாவலராக இவரை நியமிக்கின்றார். ஆக தன்னுடைய வாழ்க்கையிலே 4 மணி நேரம் மட்டுமே அவர் ஓய்வெடுத்து தன்னுடைய உடல்நிலையை கவனிக்காமல் உண்ணாமல் உறங்காமல் அவர் இறைப்பணி செய்தார். அவருக்கு இறைவன் கொடுத்த கைமாறு அவருடைய உடலை இன்றும் 500 ஆண்டுகளாக ஆகியும் அழியாத அவருடைய உடல் இன்றைக்கும் நம் கண்முன்பாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த ஒரு மிகப்பெரிய புனிதரை நமக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இவருடைய மண்டாட்டின் வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் சிறப்பாக வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.